ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலில் பார்த்துட்டோம்னா நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த ஆசிரியர் ரொம்ப நல்ல மனிதர், என்ன பண்ணுறார், அந்த வகுப்புகளில் வந்து ரொம்ப முடியாத குழந்தைகளுக்கு தான் எடுத்து பண்ணுற வழக்கங்கள் உண்டு. அப்படி அந்த வகுப்புகளில் பார்த்துட்டோம்னா ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒரு நிறையா பேர் இருந்துட்டுருக்கா, சரி அதில் நம்மளால் முடிஞ்சு ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது, துணிமணிகள் யாராவது தெரிஞ்சவாட்ட வாங்கி அந்த குழந்தைகளுக்கு உண்டான துணிகள் கொடுக்குற வழக்கம் உண்டு. தன்னுடைய சம்பளத்திலேயே எடுத்து கொடுப்பார். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு உண்டான தேவை அடிப்படை விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குற வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி டியூஷன், இலவசமாக டியூஷன் எடுப்பார். எப்படியோ அந்த குழந்தைகள் நன்னானா போகும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டுருப்பார். இந்த ஆசிரியர் பார்த்துட்டோம்னா ரொம்ப நாள் ஆகிறது தனக்கு குழந்தைகள் கிடையாது, கொஞ்ச நாள் ஆகிறது அதே பள்ளியில் இருந்துட்டுருக்கா, தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சமயம் பார்த்துட்டோம்னா டக்குன்னு வீட்டில் எல்லாம் பண்ணின்னு இருக்கா, வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, சட்டுன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நெஞ்சு வலி வந்துடுது. ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீட்டுக்காரமாக குடு 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 குடுன்னு ஓடி வரான். ஓடி வந்து, சார் 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 என்ன, உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி வந்துடுது, ரொம்ப சிரமப்படுறா அப்படின்னு சொன்னோடனே அப்படியான்னு சொல்லிட்டு, சரி ஒரு நிமிஷம் இந்த கிளாஸ் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும், ஆனால் இன்றைக்கி மட்டும் நான் விடைபெற்ற போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி அவர் கிட்ட வாகனங்கள் எதுவுமே கிடையாது. அவர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அந்த அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. இவர் பதட்டத்தோடு பார்க்குறார். அந்த அம்மாவுக்கு செலவு பண்ணணும், ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ணணும். இவர் என்ன பண்ணுறா, எனக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்லிட்டு வர காசை பூரா எடுத்து இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு செலவு பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். அதாவது அவள் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்குறது, அது வாங்கி கொடுக்குறது, துணிமணி வாங்கி கொடுக்குறது, முடியலன்னா யார்ட்டையாக வாங்கி கொடுக்குறது, என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு ஒன்றுமே புரியல. காசு கிடையாது. மருத்துவர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ செலவாகும்னு சொன்னோன்னா வருத்தப்படுறாரு. நேராக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறேன், கண்ணிலேருந்து கவலைப்பட்டு அழுது நமஸ்காரம் பண்ணுற, விநாயகா எனக்கு இத்தனை பெரிய சோதனை நீ கொடுத்துட்டேன், எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்கு இவ்வளோ சிரமத்தை கொடுத்துறிய, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சுற்றி வரா, நமஸ்காரம் பண்ணுறா, அப்படியே நேராக வர. வந்த உடனே மருத்துவர்கிட்ட போய் சொல்லி, ஐயா வேண்டாம், என்னால் முடியல, நான் வேணா வீட்டுக்கு கூப்பிட்டு போய்க்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிட்ட பணம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு வர. உள்ளே போனால் பார்த்துட்டேன்னா ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. இவர் என்னடா அது ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு, கையெழுத்து போடும் கையெழுத்து போடும், நம்ம தான் காசு கட்டலையே, இப்படி படப்படத்து போகிற கொஞ்ச நேரம் கழியிறது, ஆப்ரேஷன் நடக்கிறது, திருப்பி கிளம்பி சரி எல்லாம் முடிஞ்சாச்சு, இன்னொரு மூணு நாளில் வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம், என்ன பண்ணுறது, மூணு நாளில் பணம் கட்டினா டெய்லி அந்த விநாயகத்தை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன். நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல வந்து சரி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்கள் மனைவியை. இப்போ டாக்டர்கிட்ட பார்த்தா, ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கிட்ட பணம் கிடையாது, இவாளை எப்படி கூட்டின்னு போகிறது அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் சொன்னார், சார் இங்கே இருக்கிற ஊர் மக்கள் பூரா உங்களுக்கு பணத்தை கட்டிட்டா, அது மட்டும் இல்லை என் கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய டாக்டர் உங்ககிட்ட படித்தவர், அவர் நீங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்து தான் இன்றைக்கி டாக்டராக இருக்காராம், அதை விடுங்க டாக்டரை விடுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் கட்டின ஓனர் அவர் வந்து உங்ககிட்ட படித்த மாணவர், இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இத்தனை பேரும் சேர்ந்து உங்களுக்கு பணம் கட்டுறா சார், இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள்லாம், நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிருப்பேன், கூட்டு வந்திருந்தா அந்த அம்மாவை காப்பாற்றிருக்க முடியாது, இவள் அத்தனை பேரும் கூட்டிகிட்டு வந்துட்டா, இதெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து செய்த தர்ம காரியம் இன்னைக்கு உங்களை சுற்றி சுற்றி காப்பாற்றுது, இத்தனை பேர்களை இறைவன் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு சொல்ல கேட்டவுடனே அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தது. இதுதான் தர்மம் தலை காக்குங்கிற விஷயம். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கோம். நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியம் நமக்கு பின்னாடி நிச்சயம் அது கை கொடுக்கும்னு சொல்லி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் பொழுது அது நிச்சயம் வெற்றியும் கொடுக்கும்.